எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நியூஸ் பார்க்க போகிறோம். மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட செலெக்ஷன் லிஸ்ட் வந்துருச்சு ஃபார் டிரைவருக்காக. டிரைவர் போஸ்டிங் கொடுத்துருந்தாங்க இல்லையா, எக்ஸாம் எழுதுறாங்க இல்லையா, அதுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் வந்துருச்சு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ நம்மளோட யூடியூப் சேனலான சாம் வெப் சர்வீசஸ் யூடியூப் சேனலில் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ என்ன நியூஸ் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நீதித்துறை ஆட்சேர்ப்பு பிரிவு மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் சென்னை. கீழமை நீதிமன்றங்களின் ஓட்டுநர் பதவிக்கான ஆட்சேர்ப்பு. இப்போது ஆல்ரெடி வந்து இந்த ஓட்டுநர் பதவிக்கான ஆட்சேர்ப்பு வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டு இந்த டிரைவர் போஸ்டிங்காக எக்ஸாம் வந்து 15-10 அக்டோபர் 15ஆம் தேதி நடந்துச்சு. 15+16 நடந்துச்சு. 15 வந்து டிரைவர் போஸ்டிங், 16 வந்து நார்மலாக இந்த ஜூனியர் பைலிஃப் சீனியர் பைலிஃப் அந்த மாதிரி போஸ்டிங்லாம் நடந்துச்சு. ஸோ அப்போது வந்து அந்த வகையில் இப்போது இந்த டிரைவர் போஸ்டிங்க்கு வந்து 15-10 நடந்துச்சுல, இந்த எக்ஸாமுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் விட்டுருக்காங்க. ஓட்டுநர் திறன் சோதனைக்கு அறிவிக்கையில் கூறப்பட்டுள்ள அனைத்து தகுதிகளின் அடிப்படையில், அதாவது முன் அனுபவம், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து குறைந்தபட்சம் 5 வருஷம் இருக்கணும், குறைந்தபட்ச கல்வி தகுதி எக்ஸ்பீரியன்ஸ் 5 இயர்ஸ் இருக்கணும், அதே மாதிரி அவர்கள் பெற்ற மதிப்பெண் மற்றும் இனச்சுழற்சி வாரியாக இந்த செலெக்ஷன் லிஸ்ட் விட்டுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்போது இப்போ இந்த செலெக்ஷன் லிஸ்ட் விட்டுருக்கவங்கள என்ன செய்யணும்னா, நீங்கள் அப்லோட் பண்ணும்போது கொடுத்துருக்க சர்டிஃபிகேட் ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவிங் சம்மந்தமான சர்டிஃபிகேட் அப்புறம் உங்கள் ஹால் டிக்கெட் எல்லாமே எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. இது எதுக்காகனா, தற்காலிகமாக பட்டியலிடப்பட்ட பின்வரும் தேர்வுகள் மோட்டார் ஓட்டுநர் திறன்கள், மோட்டார் இயக்கவியல் மற்றும் போக்குவரத்து விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் பற்றிய அறிவை பரிசோதிக்க அழைக்கப்படுகிறார்கள். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த செலெக்ஷன் லிஸ்ட் எதுக்கு விட்டுருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்து மோட்டார் ஓட்டுநர் அவங்களோட டிரைவிங் கேப்பபிலிட்டி எப்படி இருக்குது, அதுக்கடுத்து வந்து மோட்டார் இயக்கவியல் மற்றும் போக்குவரத்து விதிகள் இது சம்மந்தமான அறிவு அவங்களோட டேலண்ட் வந்து இது நாலேஜ் வந்து செக் பண்ணுறாங்க, மற்றும் ஒழுங்குமுறைகள் பற்றிய அறிவை பரிசோதிக்க டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ செலெக்ஷன் லிஸ்ட் வந்து இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டை விட்டுருக்கவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு இந்த மாதிரி ஸ்கில் டெஸ்ட் வந்துருக்கு. அப்போது அந்த ஸ்கில் டெஸ்ட்டில் மோட்டார் ஓட்டுநர் திறன், மோட்டார் இயக்கவியல் மற்றும் போக்குவரத்து விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் பற்றிய அறிவிப்பை வந்து சோதிக்க வந்து இந்த ஸ்கில் டெஸ்ட் வந்து வச்சுருக்காங்க. அப்போது இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும். செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும், ப்ளஸ் வந்து ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்துருக்கோம், ஸோ அதை பார்த்துக்குங்க. ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து இந்த மெட்ராஸ் வெப்சைட்லேயும் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதை வந்து நம்ம கண்டாக்டர்கிட்ட நம்ம வந்து அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதையும் கூட எடுத்துகிட்டு போகணும். அப்போ மறக்காமல் நீங்கள் ரெண்டு விஷயம் செய்யணும், ஒன்று வந்து ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும், ரெண்டாவது வந்து ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும் சரிங்களா. ஓகே ஓகே, அப்போது இங்கே பாருங்கள், ஒரு சில இப்போது தேதி வந்து 28/11/2022 டேட் கொடுத்துருக்காங்க எப்போ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க, ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்காங்க, இந்த பேர், இந்த ரிஜிஸ்டர் நம்பர் இந்த பேர் உள்ளவங்க அவங்களோட ஹால் டிக்கெட் ப்ளஸ் வந்து ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இதெல்லாம் எடுத்துகிட்டு ப்ளஸ் வந்து எஜுகேஷன் சம்மந்தமாக நம்ம இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் ஆன்லைனில் அப்லோட் பண்ணீங்களோ அந்த எல்லா சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் சரிங்களா. ஓகே, அப்போ வந்து இதுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த எக்ஸாம் வந்து பிரித்து போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், 28ஆம் தேதி நவம்பர் 28ஆம் தேதி காலையில் 8:30 ஒருத்தவங்களுக்கு வர சொல்லியிருக்காங்க. ஆனால் டேட் எந்த இடம்லாம் மென்ஷன் பண்ணல, இண்டிவிஜுவலாக உங்களுக்கு மெயில் வருமா எப்படின்னு தெரியல, இல்லை அடுத்த நோட்டிஃபிகேஷனில் சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது தகவல் உங்களுக்கு வந்திருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னும் பாருங்கள் சீரியல் நம்பர், இப்போ 28ஆம் தேதி வந்து நவம்பர் 28ஆம் தேதி காலைல 8:30 இந்த சீரியல் நம்பர் கிட்டத்தட்ட எவ்வளோ பேர், ஒரு 50 பேர்கிட்ட வர சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 29ஆம் தேதி அது 29ஆம் தேதி இந்த செலெக்ஷன் லிஸ்ட்லாம் போகணும் காலையில். அதே மாதிரி வந்து 30ஆம் தேதி இந்த செலெக்ஷன் லிஸ்ட் விட்டுருவாங்க. அடுத்து 1ஆம் தேதி டிசம்பர் 1ஆம் தேதி இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் பாலச்சந்தர் தேவ் இந்த ரிஜிஸ்டர் நம்பர். ஓகே, அதுக்கு அடுத்தது பாருங்கள், இதில் ஒரு 50 பேர் 51 பேர், 2ஆம் டிசம்பர் 2 வந்து ஒரு எத்தனை பேர், கிட்டத்தட்ட ஒரு 50, இதில் ஒரு 51 பேர். டிசம்பர் 3ஆம் தேதி இந்த ஸ்கில் டெஸ்ட் நடக்குது. அப்போது இங்கே பாருங்கள், மொத்தமாக வந்து டிசம்பர் 3ஆம் தேதி ஒரு 55 பேர். அப்போ கிட்டத்தட்ட ஒவ்வொரு 28ஆம் தேதியில் நவம்பர் 28ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்து நவம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் அந்த ஸ்கில் டெஸ்ட் நடக்குது. இவங்க வந்து தனித்தனியாக ஒரு 50 பேர், கிட்டத்தட்ட 50+ கேண்டிடேட்ஸ் வந்து ஒரு நாளும் வர சொல்லியிருக்காங்க. அப்போது உங்களை வந்து என்ன ஸ்கூலில் கூப்பிட்ருக்காங்கன்னா, உங்களோட அந்த டிரைவிங் எலிஜிபிலிட்டி, சாரி இந்த டிரைவிங் நாலேஜ் எப்படி இருக்குது, கேப்பபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்காகவும், ப்ளஸ் மோட்டார் விதிகள்லாம் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அதை சார்ந்த அந்த துறை சார்ந்த அறிவு வந்து பரிசோதனை செய்வதற்காக உங்களை வந்து வர சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக எல்லோரும் போயிட்டு வாங்க. அப்படியே போகும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹால் டிக்கெட் ப்ளஸ் ஹை ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்
ப்ளஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணீங்களோ, பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்கன்னா அது எல்லாமே ரெடி பண்ணிட்டு ப்ராப்பராக போயிட்டு மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப சந்தோஷம். அடுத்தது வந்து இப்போ டிரைவர் போஸ்டிங்க்கு வந்துருச்சு, நிச்சயமாக வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நெக்ஸ்ட் வீக்கில் அந்த ஜூனியர் பெயிலிஃப் சீனியர் பெயிலிஃப்லாம் நிறைய பேர் எதிர்பார்த்துருக்காங்க, அதுக்கான ரிசல்ட்டும் வந்து வந்துடும். இங்கே பாருங்க இங்கே சொல்லியிருக்காங்க, தற்காலிகமாக பட்டியலிடப்பட்ட அனைத்து தேர்வர்களும் தங்களது ஓட்டுநர் திறன் சோதனைக்கான நுழைவுச்சினை பதிவிறக்கம் செய்து நுழைவுச்சில் குறிப்பிட்டுள்ள தேதி மற்றும் நேரத்தில் ஓட்டுநர் திறன் சோதனை நடைபெறும் இடத்துக்கு வர வேண்டும். ஓகே, மூணாவது ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ வந்து அதே மாதிரி இந்த வெப்சைட்டில் மூணாவது ஒன்று இந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கான ஒரு ஹால் டிக்கெட் ஒன்று வந்து விட்டுருக்காங்க. இப்போ யார் யாரெல்லாம் இந்த வந்து இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்திருக்காங்களோ இவங்கெல்லாம் போயிட்டு உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் ப்ளஸ் டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டுக்கான ஹால் டிக்கெட் வந்து தனியாக வந்திருக்கு. இந்த ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி அதில் என்ன டைம் அண்ட் டேட் சொல்லியிருக்காங்களோ அதில் நீங்கள் போயிட்டு மறக்காமல் அவங்கள போய் பார்க்கணும், சரிங்களா? அந்த இடத்துல போயிட்டு இந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்காக அட்டன் பண்ணணும். ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு சில கண்டிஷன்ஸ் என்னென்னு சொல்லியிருக்காங்க, தேர்வர்கள் ஓட்டுநர் திறன் தேர்வுக்கு வரும்போது, ஓகே இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு என்னென்னா நீங்கள் இந்த ஓட்டுநர் திறன் தேர்வை அதாவது திறன் தேர்வுக்குள் இருக்குல்ல சோதனை இருக்குல்ல அதுக்கு போகும்போது நீங்கள் வந்து ஆன்லைனில் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணீங்களோ அதையும் ப்ளஸ் வந்து அதோட ஜெராக்ஸ் எடுத்து ப்ளஸ் செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பி கட்டாயமாக எடுத்துகிட்டு போகணுமா. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க, ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து கண்டாக்டர்ட்டேருந்து வாங்கிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது என்ன சொல்லியிருக்காங்க, தேர்வர்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்ட அனைத்து சான்றிதழ்களையும் நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது என்னென்னலாம் அப்லோட் பண்ணீங்களோ அந்த சர்டிஃபிகேட்டையும் ப்ளஸ் செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலைன்னா ஓட்டுநர் திறன் தேர்வு சோதனைக்கு வந்து உங்களை வந்து அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிச்சயமாக நீங்கள் வந்து அப்போது பதிவேற்றம் செய்யப்பட்ட சர்டிஃபிகேட் இங்கே எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போனீங்களோ அதையும் ப்ளஸ் ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே கொண்டு போகணும். ஓகே, அதுக்கு அடுத்து வந்து இணையதள விண்ணப்பத்தில் கூறப்பட்டுள்ள தகுதிகளுக்கான சான்றிதழ்கள் சரி என அறிந்த பிறகு அவர்கள் ஓட்டுநர் சோதனைக்கு அனுமதிக்கப்படுவார். நீங்கள் அப்லோட் பண்ணும்போது என்னென்னலாம் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணீங்களோ அதையெல்லாம் சரியா இருக்கா அப்படின்ட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்கள வந்து இந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஓகே, அது கடைசி என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ இந்த ஸ்கில் டெஸ்ட் வந்து நடக்குதுல்ல, ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாம் நடந்துச்சு ரெண்டாவது வந்து ஸ்கில் டெஸ்ட் நடக்குதுல்ல. இந்த ஸ்கில் டெஸ்ட்டில் எல்லாரும் அப்ளை பண்ணிவிட்டு இதில் யார் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்க தான் வந்து ஃபைனலிஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஸ்கில் டெஸ்ட் போயிட்டீங்க அதனால உங்களுக்கு வந்து வேலை கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு கன்ஃபார்ம்லாம் இதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. செலெக்ஷன் லிஸ்ட் வந்து எப்போ வரும், ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் உங்களுக்கு போஸ்டிங் கூப்பிடுவாங்கன்னா இந்த ஸ்கில் டெஸ்ட்டில் நீங்கள் யார் யாரெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் வரும். இதை வந்து இங்கேருந்து வந்திருக்கு, சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதி பேராணையிலேருந்து வந்திருக்கு, சரிங்களா? ஓகே, அவ்வளோதான், ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குங்க டிரைவர் போஸ்டிங் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்காக ரொம்ப. ஏன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் இப்போ தான் அக்டோபர் மாதம் தான் எக்ஸாம் எழுதணும், ரிசல்ட் கூட உடனே வந்துருச்சு. ஸோ அதனால் நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். நம்ம அடுத்தது வந்து வெகு விரைவில் அந்த ஜூனியர் அசிஸ்டன்ட், சீனியர் பெயிலிஃப், ஜூனியர் பெயிலிஃப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அந்த போஸ்டிங்க்கெலாம் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் நிச்சயமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ எல்லோரும் எதிர்பார்த்துருங்க. மறக்காமல் இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்திருக்கவங்க நேம் வந்திருக்கவங்க எல்லாருக்கும் நிச்சயமாக அந்த டிரைவிங் டெஸ்ட் வந்து போய் அட்டன் பண்ணுங்கள். போஸ்டிங் போகிறதுக்கு ரொம்ப என்னுடைய வாழ்த்துக்கள். அதுவும் மாதிரி மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட சேனலில் இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து இந்த ஹை ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் ஹை ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இருக்குது, அங்கே போயிட்டு எல்லாம் மறக்காமல் அப்லோட் பண்ணிக்கோங்க. சாரி, டவுன்லோட் பண்ணிட்டு அதை வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு சர்டிஃபிகேட் வாங்கி அதை வந்து நீங்கள் இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போங்க, சரிங்களா? ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப நன்றி.